கள்ளோ காவியமோ ஒரு முள் அகல் விளக்கு ஓ வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் நம்மளுடைய விளக்கு கண்காட்சியில மூணாவது நாள் அதாவது ஒவ்வொரு நாளும் லைஃப்ல போராடி ஜெயிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரை நம்ம மீட் பண்றோம். இன்னைக்கு அந்த வகையில ரெண்டு வளர்ந்து வரும் கலைஞர்களை மீட் பண்றோம். அவங்களுக்கு ஒரு பெரிய கிளாப் கொடுக்கலாமா? கண்ணம்மா ஜோதி ரொம்ப அழகு. இவளை எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாரு அப்படின்னா நந்தினி தான். நந்தினி வாங்க. நந்தினி தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஏன்னா அவங்க பெண்ணனும் பராசக்தின்னு ஒரு பெரிய ஒரு எபிசோடு ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பராசக்தியாக என்னையும் மீட் பண்ணி அவங்க வீடியோலாம் எடுத்தாங்க. அவங்களுடைய அந்த எண்ணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நேற்று வீடியோலையும் சொல்லியிருந்தேன், அந்த கான்செப்ட் தான் இந்த எக்ஸிபிஷனுக்கும் வரணும். அதாவது ஒவ்வொரு சாதிச்ச பெண்களும் வந்து இன்னும் நம்மளால் எதுவும் முடியாதோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கணும். இது வெறுமனே எக்ஸிபிஷனாக இல்லாமல் ஒவ்வொரு பெண்ணும் தன்னை ஒரு 5.5 குத்துவிளக்காக உணரணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி கண்டக்ட் பண்ணிட்டுருக்கோம். வெறுமனே விளக்க மட்டும் காமிச்சு நாங்கள் வந்து அதை பண்ண வேண்டாம். ஒவ்வொரு பெண்ணுமே தானே வந்து ஒரு ஜோதி தான் அப்படின்றத உணரணும் அப்படின்றது தான் எங்களுடைய நோக்கம். அதுதான் இங்கே வந்து நடந்துட்டுருக்கு. அதுக்கு பெரும் துணையாக இருக்கிறது என்னுடைய தோழி நந்தினி. அவங்களுடைய எண்ணங்கள் வந்து நான் வந்து எல்லாரையும் வந்து ஒவ்வொரு ஆத்மாவாக தான் பார்ப்பேன். அவங்க அந்த மாதிரி பார்த்த ஆத்மாவில் நான் பிரமிச்சு பார்த்த ஆத்மா எனர்ஜி மிக்க ஒரு லேடி. இந்த எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னா நிறைய பேருக்கு எனர்ஜி கொடுக்குது. அதுதான் அவங்கக்கிட்ட நான் பார்த்து வியந்து போகிற விஷயம். இன்னைக்கு யூடியூப்காக கண்டென்ட்டுக்காக எல்லாரும் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு பெண்ணாக ஒரு மூளை முடுக்கில் இருந்து ஜெயிச்சு வந்த ஒவ்வொரு பெண்ணாக தேடி தேடி போய் அவங்களுடைய திறமையை இந்த உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்களே பெரிய பராசக்தி தான். அவங்களுக்கு ஒரு பெரிய கிளாப் கொடுக்கலாம். இப்போ அவங்களுக்கு தான் இவங்களை பற்றி ரொம்பவே தெரியும். நான் இதை கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருந்துட்டு, மா நான் சொல்கிறத விட நீங்கள் பேசுனா நல்லாயிருக்கும், அதனால் நீங்களே இவங்களை பற்றினா ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு நம்ம அப்படியே விளக்கேற்றிடலாம் அப்படின்றது தான் இன்னைக்கு நந்தினி இவங்களை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுப்பாங்க. முதல்ல விளக்கு கடை நிறுவனர் ராஜலட்சுமி தோழிக்கு வழக்கம் போல நான் கொடுக்கக்கூடிய முத்த பரிசுலேருந்து நான் தொடங்கலான் இருக்கேன். இப்படி ஒரு இவங்க வந்து மற்ற ஆன்மாக்களை பற்றி சொல்கிறாங்க, இவங்களை பற்றி நான் முதல்ல சொல்லியே ஆகணும். ஏன்னா எவ்வளவோ பேர் பிஸ்னஸ்க்காக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிற இந்த உலகத்துல நல்ல திறமைசாலிகளை அடையாளம் கண்டு அவங்கள கௌரவிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் மனசு அது ரொம்ப விசாலமானதா இருக்கு. அந்த விசாலமான மனதுக்கு எப்பவுமே நல்ல தெய்வ கடாட்சம் கிடைச்சு பரிபூரணமான எல்லா சகல சௌபாகியங்களோட அவங்களுடைய குடும்பத்தினரும் சரி அவங்களும் சரி உடல் ஆரோக்கியத்தோடையும் மென்மேலும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்றதுக்கு எல்லா விதமான உடல் பலமும் அம்பாள் வராகி அம்மன் அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நானும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். என்னுடைய அன்னை மீனாட்சியும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இங்கே ரெண்டு பேரை பற்றி அறிமுகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஐஸ்வர்யாவை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, உமா வெங்கடேசன் அவங்க ஐஸ்வோட அம்மா, அவங்கள தான் நான் பராசக்தியாக மீட் பண்ணியிருந்தேன். ஒரு பெண் குழந்தைய எந்த அளவுக்கு சங்கீதத்திலையும் சரி திரை இசையிலையும் எப்படி ஆளாக்கி கொண்டு வரலாம், அந்த பெண் குழந்தைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பளிச்சின்னு வெளிச்சமாக தெரியக்கூடிய அந்த இசைத்திறமையை எப்படி மெருகேற்றலான்னு சொல்லி தன்னுடைய வேலையையே விட்டுட்டு, அவங்க வந்து ஒரு அரசாங்க பணியில் இருந்தவங்க, அந்த வேலையை விட்டுட்டு இந்த பெண் குழந்தைக்காக தன்னுடைய லைஃப்பை டெடிக்கேட் பண்ணி அப்படி ஒரு சிறப்பாக இந்த குழந்தைய வளர்த்தெடுத்திருக்காங்க. அவங்களுடைய இவ பெண் குழந்தை, அதாவது தாய் 8 அடினா குட்டி 16 அடின்னு 32, 64, 128 வரைக்கும் பாஞ்சிட்டா இவ. இந்த ஒரு எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது இவளுடைய வளர்ச்சியை பார்க்கும்போது. ஒவ்வொரு தரையும் அந்த ஃபோட்டோஸை இன்ஸ்டாகிராமில் அவள் போஸ்ட் பண்ணும்போது பெரிய பெரிய ஆளுமைகளோட அவள் பாடுறது, இளையராஜா சாரோட டூயட் பாடக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு அதெல்லாம் இவளுக்கு கிடச்சிருக்கு. இது எல்லாத்தையும் விட நம்ம சங்கீதம் அப்படின்னாலே நம்ம எல்லார் மனசுலேயும் எம்எஸ் அம்மா வந்து நிற்பாங்க. ஸோ எம்எஸ் அம்மாவுடைய அவார்டெல்லாம் இவளுக்கு கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. 2 வருஷமாக தொடர்ந்து அந்த கௌரவம் இவளுக்கு கிடைச்சிருக்கு. அது ரொம்ப பெரிய விஷயம் சங்கீதத்துறையில், அது மிகப்பெரிய அங்கீகாரம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்தியா அளவில்
மிகப்பெரிய ஒரு அதாவது ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டுன்னு சொல்லக்கூடிய பால்ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு அவார்டு. இந்த பால்ஸ்ரீன்ற அவார்டை இவ வாங்குறப்போ எனக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அது ஒரு அவேர்னஸ்க்காக நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். பத்மஸ்ரீ அவார்டு எப்படி பெரிய பெரிய ஆளுமைகளுக்கு கொடுப்பாங்களோ அதே மாதிரி பால்ஸ்ரீ அப்படிங்கிற அவார்டு குழந்தைகளுக்கு 16 வயது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 16 வயதுக்கு உள்ள இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த அவார்டை வந்து இந்திய அரசாங்கம் கொடுத்து கௌரவப்படுத்துறாங்க. பிரசிடென்ட் முன்னாடி அந்த அவார்டு வாங்கணும். அந்த பால்ஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்கா. அதை தவிர சூப்பர் சிங்கர் ஜூனியர்லேயும் சரி நிறைய அவளை பத்தி சொல்லிட்டே போகணும்னா நிறைய பெரிய பெரிய ஆளுமைகளோட பாடுறது எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அவளுடைய பேரும் புகழும் உலக அளவுல பிரசித்தமா இருக்கு. இன்னும் நிறைய உயரங்களை அவள் அடையணும்னு சொல்லிட்டு நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இப்போ இவளுடைய நட்பு கிடைச்சதே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு. கணேஷ்னு என்னோட ஒரு தம்பி மூலமா தான் இவங்க குடும்பம்லாம் எனக்கு அறிமுகமானது. அவன் அறிமுகப்படுத்தி வச்சவங்களையும் நம்ம மறக்க கூடாதுங்கிறதுனால அவனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்க கடமைப்பட்டிருக்கேன். இவளோட பாடல்களோட லிங்கெல்லாம் நான் நிச்சயமா தோழிட்ட சொல்றேன், அவங்க ஷேர் பண்ணுவாங்க. ரொம்ப இளையராஜா சார் முக்கியமா இது ஒரு பாயிண்ட் நான் வந்து நிறைவா சொல்லணும். இளையராஜா சார் ஒவ்வொரு வருஷமும் நவராத்திரி சமயத்துல இவளை கூப்பிட்டு கச்சேரி பண்ண வைக்கிறாரு. அது வந்து இவளுக்கு கிடைச்ச மிகப்பெரிய அங்கீகாரம். அவ்வளோ பெரிய ஒரு இசை மேதை மாஸ்ட்ரோ அவர் வந்து இவளை வந்து நவராத்திரியில அவங்க வீட்டு நவராத்திரியில பாட வைக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய அங்கீகாரம் இவளுக்கு கிடைச்சிருக்கு. உலக அளவில் அவர் போகக்கூடிய மேடை கச்சேரிகளுக்கெல்லாம் அழைச்சிட்டு போய் பாட வைக்கிறாரு. அதுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய தெய்வ கடாட்சம் இருக்கணும். நான் வந்து இவளை கூப்பிடுறது பாலசரஸ்வதி, அதுதான் வந்து நான் அவளுக்கு வச்சிருக்கிற பேரு. ஸோ நம்ம அடுத்தது கண்ணம்மா ஜோதியை பத்தி தெரிஞ்சுக்கலாம். கண்ணம்மா ஜோதியை பத்தி நான் அறிமுகப்படுத்தணும்னு அவசியமே இல்லை. உலக மேடைகளில் நிறைய இடங்கள்ல அவள் பாடிட்டு இருக்கா. அவளை பத்தி கண்ணம்மான்ட்டு நீங்கள் டைப் பண்ணீங்கனாலே அவளை பற்றியான ப்ரொஃபைல் நிறையா வரும், உங்களுக்கு அவளை தெரியும். கண்ணம்மா ஜோதியினுடைய அம்மாவுடைய உழைப்பு அதை வந்து சொல்லியே ஆகணும். ஒரு பார்வை மாற்று திறனாளியாக இருந்து இந்த மாதிரி ஒரு குழந்தையை வளர்த்தெடுக்கிறதுல இருக்கக்கூடிய சவால்களை அவங்க சந்தித்து ஒரு மிகப்பெரிய சாதனை பெண்மணியாக இருந்ததுனால தான் பெண்ணெனும் பராசக்தி எபிசோடில் அவங்கள நம்ம வந்து கொண்டு வந்து பேச வச்சது. அவங்களுடைய மகளாக இவ வந்து எம்ஏ மியூசிக் முடிச்சிருக்கா. அதே மாதிரி வயலினும் வாசிப்பா. இவள்கிட்ட ஒரு தனித்திறமை என்னன்னா இவ அது நம்ம என்னோட வீட்டுக்கு வந்திருந்த சமயத்துல இவளுக்கு வந்து வயலின் தான் வாசிக்க தெரியும். வீட்டில் வீணையை பார்த்துட்டு வீணையை தொட்டு பார்த்து உடனே நான் வாசிக்கிறேன்னு சொல்லிட்டு மகாகணபதியும் வாசிச்சா. அது எப்படி சாத்தியம்? அதாவது வீணையே கத்துக்காம எப்படி வீணையை வாசிக்க முடியுங்கிறது என்னால் இப்போ வரைக்கும் என்னால் அதை புரிஞ்சிக்கவே முடியல. ஏன்னா பல வருடங்கள் கத்துக்கிட்டு கூட வாசிக்க முடியாம பாதியில் நிறுத்துறாங்க. அப்படி உள்ள நிலைமையில ஒரு முறை கூட அந்த வீணையை தொட்டு வாசிச்சதில்லை. ஆனால் மகாகணபதி மாதிரி ஒரு பெரிய கீர்த்தனையை எடுத்து வாசிக்க முடியுது அப்படின்னா அது தெய்வ கடாட்சத்தினால தான் நடக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவளுடைய கண்ணம்மா அப்படிங்கிற அந்த பாடல், அழகு பூஞ்சிலைன்ற அந்த பாடல் மூலமா இவ பிரசித்தம் அடைஞ்சு சோசியல் மீடியாலெல்லாம் ரொம்பவே வைரலாக இருந்துட்டுருக்கா. அண்டு வந்து நிறைய மேடைகள் இவ பாடி கச்சேரிகள் பண்ணிட்டுருக்கா. ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய மியூசிக்கில் அவள் வந்து சினிமா திரை இசையிலையும் பாடியிருக்கா. அதை தவிர நிறைய வாய்ப்புகள் வந்து மேடைகளில் நிறைய பேர் கொடுத்துட்ருக்காங்க. உலக அளவில் பல மேடைகள் இவ ஏறி பாடகியாக அவள் வந்து ரொம்ப ஒரு வெளிச்சத்தில் இருந்துட்டுருக்கா. இவளை இவளுக்கு நான் வச்சிருக்கிற பேர் அண்டத்தின் பேரழகி. ஸோ நிஜமாகவே இவ அண்டத்தின் பேரழகியாக இருந்துட்டுருக்கு. அதையும் விட்டுறக்கூடாது. அண்டத்தின் பேரழகி ஆழி நிறை அறிவழகி, அறிவும் எக்கச்சக்கமாக அப்படியே ரெண்டு பக்கமும் வழியிற அளவுக்கு இருக்கு இவளுக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேரையும் ராஜலட்சுமி தோழி கௌரவிக்கிறது மிகப்பெரிய பாக்கியமாகவும் பெருமையாகவும் நான் உணர்றேன். என்னுடைய காலத்துக்கும் அவங்களுக்கு அவங்க மேலே நான் காட்டக்கூடிய அந்த பேரன்பு குறையாம எப்பவும் இருக்கணும் அப்படின்னு அன்னை மீனாட்சியை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் பின்னணி பாடகி கண்ணம்மா ஜோதி பேசுகிறேன். ஸோ விளக்கு கண்காட்சிக்கு ஏன் வந்திருக்கோம்னா நிறைய விளக்கு வச்சுருக்காங்க. யானையோட அந்த தும்பிக்கை வச்சுருக்காங்க, நிறைய பிள்ளையார் சிலை வச்சுருக்காங்க, அப்புறம் வந்து நிறைய இந்த பெரிய விளக்காக வச்சுருக்குறாங்க. இன்னொன்று மொத்தம் வந்து 20 விளக்கு வச்சுருக்குறாங்க. சரிடா சரிடா, நிறைய இருக்கு நிறைய இருக்கு. எல்லாரும் விளக்கு கிடைக்கு வாங்க, வந்து பாருங்க. சரிடா செல்லா, வந்து பாருங்க. சோம சுந்தரா சந்திரசேகரா, சோம சுந்தரா சந்திரசேகரா, சோம சுந்தரா
சந்திரசேகரா சோம சுந்தரா சந்திரசேகரா சோம சுந்தரா சந்திரசேகரா சோம சுந்தர சுபாகர சோம சுந்தர சுபாகர சாமகான லோலனே சதாசிவ சங்கரனே தயாகரனே ஜய சாம கான லோலனே பழுக்கே பங்காரமாய் நான் ரொம்ப பிடிக்கும் நிறைய கேட்பேன் நானு ஒண்ணு பாடிடலாம் சாகர சயன விபோ சாகர சயன விபோ சாகர சயன விபோ பிரபோ சாகர சயன விபோ பிரபோ சாகர சயன விபோ பிரபோ சாமகான லோலன சாகர சயன விபோ பிரபோ சீர சாகர சாகர சயன விபோ இன்னைக்கு யாருக்காக பாட சொன்ன ராஜலட்சுமி அம்மாக்காக அழகு பூஞ்சிலே என்னுள்ளே என்னுள்ளே பொழியும் தேன்மழை உன்னை நினைத்திருந்தால் அம்மம்மா நெஞ்சமே துள்ளி குதித்தது தான் எங்கெங்கும் செல்லுமே ஒளி வீசும் மணி தேவம் அது யாரோ நீ கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலே என்னுள்ளே என்னுள்ளே பொழியும் தேன்மழை உன்னுடைய கோலம் காண கோயில் நீங்கும் சாமியே மண்ணளந்த பாதம் காண சோலையாகும் பூமியே பாரதி உன் சாயலை பட்டாக மாற்றுவான் தேவதை நீதான் என வயார போற்றுவான் கண்ணம்மா கண்ணம்மா என்னம்மா வெக்கம் எட்டி தள்ளுதம்மா கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை எல்லாருமே கண்ணம்மா பாட்டு ஏன் கேக்குறீங்கன்னா ஜோதி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் கண்ணம்மா ஜோதினே கூப்பிடுறீங்க ஆமா புரியாது தேங்க்ஸ் ஆண்டி ஏஹி அன்ன
வரவழைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த இடமே வந்து ஒரு ரொம்ப ஒரு பெரிய வைப்ரேஷன் இருக்கு. இந்த இடத்துல எல்லா சிலையுமே அவ்வளோ அழகாக வந்து இருக்கு. விளக்குமே வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு. எனக்கு எல்லாமே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனேன். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ பிளஸ் டு பி ஹியர். தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி. நந்தினி ஆண்டி தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ரெண்டு பேரும் பாடிட்டு இருக்கும்போது அப்படியே கட்டி பிடிச்சி வந்து முத்தம் கொடுக்கணும் போல இருக்கு. போரூர் விளக்கு கடை சென்னை மட்டும் இல்லை, உலக பிரசித்தமாக இப்போ ஆயிட்டு இருக்கு. என்னுடைய தோழி ராஜலட்சுமி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன். இன்னைக்கே நான் நன்றி தெரிவிக்கிறதுக்கு ஆசைப்படுறேன் அப்படின்னா, அவங்க இப்படி ஒரு
ஒரு பெண் இவ்வளோ ஒரு சாதனை பெண்மணியா வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க, அதுக்காக ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு 20 பெண் ஆளுமைகளை கௌரவிக்கணும் இந்த கடையில அப்படின்னு சொல்லி அவங்க ஆசைப்பட்டாங்க. அதை பத்தி அவங்க பேசும்போது நான் பெண் எனும் பராசக்தி அப்படின்னு சொல்லிட்டு நந்தினிஸ் வைப்ஸ்ல ஒரு 20 பெண் ஆளுமைகள் நான் வந்து இது வரைக்கும் கொடுத்துருக்கேன். 28 பெண் ஆளுமைகள், அதுல சென்னையில இருக்கிறவங்களை இந்த கடையில கௌரவிக்கணும்னு சொல்லி ராஜலட்சுமி தோழி ஆசைப்பட்டிருந்தாங்க. அந்த ஒரு மகிழ்ச்சியான தருணம் இன்னிலிருந்து தொடங்குது. தொடர்ச்சியா 20 நாட்களுக்கு அந்த கௌரவ விழா நடக்குது. இந்த விளக்கு எக்ஸிபிஷன்ல இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. எப்படி வந்து வார்த்தைகளால ஒரு நன்றி தெரிவிக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு வியாபார நோக்கத்தோட எல்லாரும் போயிட்டு இருக்கிற இந்த பரபரப்பான இந்த வாழ்க்கையில பெண் ஆளுமைகள் அவங்கள கூப்பிட்டு கௌரவப்படுத்தணும்னு நினைக்கிற ராஜலட்சுமி தோழியினுடைய மனசு ரொம்ப பெரிய விசாலமான மனசுக்கு மனமார்ந்த நன்றிகளையும், அவங்க வணங்குற வராகி அம்மன் அவங்களுக்கு சகல சௌபாகியத்தையும் கொடுக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த தருணம் என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத தருணம். இன்னைக்கு பெண்ணினும் பராசக்தி எபிசோட்ல வந்த உமா வெங்கடேசன் அவர்களுடைய மகள் ஐஸ்வர்யா, அதே மாதிரி கலை அவங்களுடைய மகள் கண்ணம்மா ஜோதி, இவங்க இன்னைக்கு ஹானர் செய்யப்படுறாங்க. அவங்களுடைய பெற்றோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அதாவது கண்ணம்மாவுடைய அம்மா கலைக்கும், அதே மாதிரி உமா மிக நெருங்கிய தோழி, அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அவங்க குழந்தைங்களை இங்கே கூட்டிட்டு வந்து இந்த விழாவில் கலந்துக்கிட்டதுக்காக நான் என்னுடைய சார்பில் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன்.